பொழுது ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வைப்பது இன்றைக்கி அதை மறந்துட்டு வந்தேன். லேப்டாப்பில் இருந்து கொடுக்க வேண்டியது. நம்முடைய வேதாம்ப வகுப்பை துவங்கி இது 140வது வகுப்பில் உட்கார்ந்திருக்கிறோம். குழந்தைகள் என்ன முதலாவது நிருபத்தை துவங்கி இது 28வது சீரீஸில் நாம் இருக்கிறோம். 14வது அதிகாரத்தை நாம் இதுவரையும் பார்த்து வருகிறோம். 14வது அதிகாரத்தினுடைய பாகம் 11, 12, 13, 14 நான்கு அதிகாரங்கள் எழுப்பப்பட்ட சந்தேகங்களில், சபையில் இருக்கக்கூடிய காரியங்களில் எழுப்பப்பட்ட சந்தேகங்களை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை இந்த அதிகாரங்கள் தெளிவுபடுத்துகிறது. 20வது வசனம் வரைக்கும் நாம் கடந்த முறை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 14வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும் போது கேட்டுக்கொள்கிறேன். மறு பாசைக்காரர்களாலும் பேசுவேன், அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கருத்து சொல்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மறு பாசைக்காரர்களாலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்தில் ஜனங்களிடத்தில் பேசுவேன் அப்படிங்கிற அந்த பதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா தேவன் நம்மோடு எந்த பாஷையில பேசினாலும், மறு பாஷையில பேசினாலும் தேவன் நம்மோடு இடைப்படுகிறது நமக்கு ஒரு நன்மையான சந்தோஷமான காரியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இருப்பதற்கு அல்ல. மறு பாஷை காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், அவர்கள் எனக்கு செவி கொடுப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதியை பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாய தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த குறிப்பிடப்பட்ட இந்த பகுதி அங்கு வருகிறது. ஏசாயா என்ன காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார், எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார், அதையே இந்த இடத்துல அவர் கொண்டு வந்து கேட்க வேண்டும் என்கிற இந்த காரியம் முழுவதையும் இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த லிபர்ட்டியிலே நான் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரியப்படுகிறேன். மறு பாஷைக்காரர் மறு உதடுகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு எதை நாம் கவனிக்கிறோம், வேறொரு பாஷையிலே வேறொரு ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறாராம். ஏன் அதை வெளிப்படுத்த வேண்டும்? நம்முடைய சொந்த பாஷையிலே சொந்த மக்கள் பேசின பொழுது அந்த ஜனங்கள் கேட்கவில்லை. அப்ப சொல்றாரு, நான் உங்க சொந்த மொழியில பேசினேன், உங்க சொந்த ஜனங்கள் மூலமா பேசினேன், நீங்க கேட்காததுனால வேறொரு மனுஷனை கொண்டு வந்து வேறொரு ஜாதிக்காரனை, வேறொரு தேசக்காரனை கொண்டு வந்து வேறொரு மொழிக்காரனை கொண்டு வந்து அவன் மூலமாக உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன், ஆனாலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவர் இந்த இடத்துல கோடிட்டு காட்டுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில வார்னிங் வந்து கொடுக்கப்பட்டது. என்ன வாணிங் என்பது நம்மளுக்கு நம்மளுடைய பாடமாக இந்த நாளில் அமைகிறது. இந்த வாணி கொடுக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய பாஷையிலே அவருடைய தீர்க்க தரிசிகள் பேசின பொழுது அந்த ஜனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படவில்லை. அதாவது ஏதோ யாரோ பேசுறாரு, தெரிஞ்சவர் தானே, இவர் சொல்றது இருப்பாட்டு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேச அவர்கள் அதை கவனித்தார்களோ கவனிக்காமல் இருந்தார்களோ, ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்ததுனாலே தேவன் என்ன சொல்லுறார், நான் வேறொரு ஜனங்களை கொண்டு வேறொரு பாஷையை கொண்டு உங்களிடத்துல பேசுவேன், ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படிவது அல்ல என்பதை முன்னதாகவே அவர் சொல்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனம், அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவர்களுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கத்தில் இடதுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. அவர் யாருக்கு அறிவை பதிப்பார்,
யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பார்கள், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதனால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். இப்போ இன்னும் 21வது வசனத்திலிருந்து 29 வரைக்கும் அதே அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து ஒரே கான்டெக்ஸ்ட் தான், ஆனால் நம்முடைய நேரத்தை குறுக சொல்லி நான் அதற்குடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். 21வது வசனம், கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும், அவர் பெராசி மலையில எழும்பினது போல எழுந்து கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதீர்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனையின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுந்ததுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரப்பிடிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறைவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையை விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் பொதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே போர் அடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றி விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் சீரகம் இலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது இல்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என்ன ஏதோ விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்கு நினைக்காதீங்க. வீட்டில் போய் பொறுமையா 6 இந்த வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதை குறித்து அவர் இவ்வளவு காட்டமாக சொல்கிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு விளங்கும். நம்ம யாரும் புதிய கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன் இந்த விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் போட்டு காட்ட வேண்டும், அல்லது ஏன் தேவன் மறு வாசிக்காரர்களாலே மறு உதடுகளாலே இந்த ஜனத்தில் பேசுவேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? 20வது இந்த ஏசாயாவின் புத்தகத்தை நம்ம வாசிச்ச அந்த பகுதி 9வது வசனம், அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறைக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? 9வது வசனம் என்ன சொல்றது? யாருக்கு சொல்றாராம்? இம்மெச்சூர் குழந்தைகளுக்கும் சொல்றார். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும். யார் பால் மறந்தவர்கள்? குழந்தைகள். அப்போ வளர்ச்சியிலே கம்மியாக இருக்கிறவர்கள், வளர வேண்டிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஏன் அதை இங்கே கொண்டு வரணும்? 20வது வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 14:20 மறுபாஷைக்காரர்களாலும் இந்த ஜனங்களுக்கு நான் பேசுவேன், அப்பொழுதும் அவர்கள் செவி கொடுக்குவது இல்லை என்று எழுதி இருக்கிறது. ஏன் இதை அவர் கொண்டு வரணும்? எத்தனை முறை இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்துல போனுச்சு. எப்ப பார்த்தாலும் அசீரியர்கள் வருவாங்க, திடீர்னு பாபிலோனியர்கள் வருவாங்க, இவங்க அவங்களை மாறி மாறி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஏன் இஸ்ரவேல் தனியாக
தொடர்ந்தேர்ச்சியாக அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள முடியவில்லை. ஜனங்கள் தேவனுக்கு கீழ்படியாத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணினார், அவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை பிடுங்கி எதிரிகளுக்கு கொடுத்தார். எதிரிகளுக்கு கொடுத்து இந்த ஜனங்களை நீ ஆள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பயங்கரமான ஒரு தண்டனையின் கீழே அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். இப்ப கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்கள் கதறி அழுது புலம்புகிறார்கள். ஐயோ தேவனே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி புலம்பின பொழுது திரும்பவும் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். மறுபடியும் இவர்கள் தங்களுடைய பாவமான காரியத்துக்குள்ளே போகும் பொழுது மறுபடியும் அவர்கள் அடிமை தனத்துக்குள்ளே வருகிறார்கள். வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் 9:28. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான பொழுது என்ன நடந்தது, பொல்லாப்பை தேடினார்கள். எப்ப சந்தோஷமா சுகமா எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மனசு நிரம்பிருச்சோ தேவனை தேடுவதை விட்டு விட்டார்கள். தங்களுடைய சுகத்திலே அவர்கள் பிரச்சனைகளை தேட ஆரம்பிக்கிறார்கள். உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். மனம் திரும்பி உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதோ பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக தரம் விடுதலை ஆக்கிவிட்டு. இன்னொரு வசனத்தை வாசிங்கள், நியாயாதிபதிகள் 2:11 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2:11-14. அவர்கள் கர்த்தரை விட்டு பாமாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தன் சத்துருக்களுக்கு முன்பாக இருக்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையை நினைத்துக் கொண்டார். அடிமைத்தனத்துக்கு கொடுத்தது தேவன் அவர்களை கொடுக்கிறார். காரணம், கீழ்ப்படியாமை தன்னுடைய ஜனத்தில் வளர்ந்த பொழுது அவர்கள் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர்களை நிந்தனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறார். 3rd அதுக்கு அடுத்த அதிகாரம் 11-12 பாருங்க. தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஓத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்கப்படினார். 4rd அதிகாரம் 1:2. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திருப்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விட்டு போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசெரா என்று பெயர். அவன் புறஜாதியுடைய பட்டணமாகிய அரோசியத்திலே குடியிருந்தான். இந்த மாதிரி 6rd அதிகாரம் 1rd வசனத்திலேயே நாம் அதை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, ஆதி காலத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அது இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லி நான் நிச்சயமாக சொல்ல முடியும். எத்தனை கோட்பாடுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை விதமான வேறுபாடுகள், ஆளாளுக்கு ஒவ்வொரு போதனைகள், எல்லா விஷயத்தையும் எடுத்து பகுதி பகுதியாக பகுத்து போதிக்க அறியாதபடிக்கு எடுத்துக்கொண்டதை எடுத்து தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை போதித்து விசேஷ காரியங்களாக அவர்கள் கொண்டு போக இவ்வளவு அதிகமாக பிரிவினைகளை கிறிஸ்தவனுக்குள்ளே கொண்டு வந்ததினாலே என்னவோ தெரியல, பாலை கல்லில் ஊத்துக்கிறான், குடிக்க வேண்டிய பாலை கல்லில் ஊத்துறாங்க, சாப்பிட வேண்டிய நெய்யை நெருப்புல ஊத்துறாங்க, கீழே ஊத்த வேண்டிய மூத்திரத்தை குடிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் மத்தியில் நம்மை ஆள வைத்து விட்டுருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நமக்கு என்ன தோன்றுகிறது, சத்தியத்தை நாம் எப்படி அறிகிறோம், எப்படி உணர்ந்திருக்கிறோம், தேவனுக்கு நமக்கு பயம் எங்க போகிறது,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நமக்கு மனமர்களை எடுத்து வியாக்கியானம் பண்ணுவதற்கு நமக்கு எல்லா திறமையும் வளர்ந்து விட்டதே உடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு நமக்கு முதலாவது அந்த படி மறந்து போனது. முதல் படி கீழ்ப்படி, கீழே இருக்கிற படி, அந்த படியை நம்ம மறந்துட்டோம். மேல்படி தான் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. அதெல்லாம் போகும் பொழுது தேவன் நிச்சயமாக தன்னுடைய ஜனத்தை அவர் வெறுக்கிறவர் அல்ல, தன்னுடைய ஜனத்தின் மேல் பிரிய வைத்ததுனாலே கீழ்ப்படியத்தக்கதாக ஒடுக்கப்படுகிறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உண்டு பண்ணுகிறார் என்பதை தான் நான் இந்த நாளில் சொல்ல பிரியப்படுகிறேன். 22வது வசனம். இனிமேல் நான் டீப்பா போக போறதுல வேகமா வாசித்து நான் போக போறேன். அப்படி இருக்க அந்நிய மொழிகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அப்படி இருக்கிறன்னா எப்படி இருக்க? மறுபாட்சையும் மறு உதடுகளும் பேசப்படும் பொழுது அது யாருக்கு ஆதாரமாக அடையாளமாக இருக்கிறதா? சபையில ஒருவர் அந்நிய மொழியை பேசினார், அவர் கற்றுக்கொள்ளாத மொழியை ஒருவர் பேசுறாரு சொன்னால், அவர் பேசுகிறதை வந்தவர்கள் கவனிக்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இவர்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார், இவர்கள் என்னுடைய பாஷையை பேசுகிறார்களே, கல்லாதவர்களாக இருந்து இவர்கள் பேசும் பொழுது நிச்சயமாய் தேவன் இவர்களுக்குள்ள இருக்கிறார் என்கிறதை புதிதாக வருகிறவன் சாட்சி கொடுக்கிறான். அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ, தீர்க்க தரிசனம்னா சொல்லப்பட்ட காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் நாம் கற்றுக்கொள்வதற்கு, நாம் வளருவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. 23வது வசனம். ஆகவே ஆகையால் சபையார் எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்து, ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே அல்லது அந்நிய மொழிகளிலே பேசிக் கொள்ளும் பொழுது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? 24வது வசனம். எல்லாரும் தீர்க்கு தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஏன்னா பேசும் பொழுது அவன் அதை புரிந்து கொள்கிறான். அவிசுவாசி ஒருவன் கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவன் அதை புரிந்து கொள்கிறான், நிதானிக்கப்பட்டும் இருக்கிறான். 25. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். ஏன்னா அவன் பேசும் பொழுது தேவன் பேசுகிறார், தேவன் அந்நிய மொழியிலே அவர் வெளிப்படும் பொழுது வந்திருக்கிறவனுடைய இருதயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார், அவனுடைய அந்தரங்கங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அந்த வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறார், நம்மை தேவன் எப்படி உபயோகப்படுத்துகிறார், நாம் மற்றவர்களுக்கு எப்படி உபயோகப்படுகிறோம், மற்றவர்களுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம், நம்ம சபைக்குள்ள ஒரு வரும் பொழுது அவன் தேவனை உணர்ந்து கொடுக்கிறானா, அது நம்முடைய திறமையை பயங்கர திறமைசாலி அப்படின்னு சொல்லி நம்மை பாராட்டி கொண்டு போகிறானா, நாம் எப்படி இருக்கிறோம்? 26வது வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய மொழியை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், சகோதரரே இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடந்தது. குறைந்தது சபையில் என்ன நடந்ததுன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் இந்த பக்கம் பாடிட்டு இருக்கிறார், இவருங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார், இவரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார், அவங்க பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒழுங்கு இல்லை. வருகிறவர்கள், புதிதாக வருகிறவர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்கள், எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, ஏதோ ஒரு சந்தகடம் மாதிரி இருக்குது. பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுள், விசுவாசம் வளருவதற்காக உள்ளே வரும்பொழுது அவன் அந்த பிரசன்னத்தை உணர வேண்டும், தேவன் இவர்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். 27வது வசனம். யாராவது அந்நிய மொழிகளை பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் அடங்கும். அவர்கள் எப்படி பேசணுமோ, ஒவ்வொருவராய் பேசவும், அப்புறம் ஒருவன் அர்த்தத்தையும் சொல்லவும் வேண்டும். மொத்தமா சேர்ந்து பேசுறதுக்கு இந்த 27வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யாராவது அந்நிய பாஷையில் பேசுறதா, அது ரெண்டு பேர் பேசலாம், மேக்சிமம் மூணு பேர் பேசலாம். அதாவது ஒரு ஒரு தொழுகையில் அவர் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு, அவர்கள் எப்படி பேசணுமா, மூணு பேர் ஒன்னா பேசுறது இல்ல, ஒவ்வொருவராய் பேசணும்,
அந்த ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அதுக்கு அர்த்தம் சொன்னா அப்பதான் புதுசா வந்திருக்கிறவருக்கு அது புரியும். அப்ப புரியாம நாம பேசுறதுக்கு இல்லை என்பதை நம்ம மேல நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்தோம். 28வது வசனம், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் என்ன பண்ணுவோம்? நிமிஷத்துல ஒருத்தர் தான் பேச முடிகிறது. ஆனா அப்போ பழைய காலங்கள் நம்ம நெகிழமையா புத்தகத்துல பார்க்கும்போது 6 மணி நேரம் அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள், 6 மணி நேரம் அவர்கள் வேதத்தை தியானிக்கிறார்கள். அப்போ 2 பேர் 3 பேர் அங்க வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு அது வாய்ப்பாக இருந்தது. பழைய காலங்கள் அப்படி இருந்தது, நேரம் அதிகமா இருந்தது. நம்மள மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே ஓடுறது இல்லை அவங்களுக்கு. அப்போ 2 பேர் 3 பேர் பேசலாம், மற்றவர்கள் கேட்கணும். எல்லாரும் நின்று பேசிக்கிட்டே இருந்தா யாரு கேட்கறது? யாராவது தீர்க்க தரிசிகள்னா தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள். அப்போ மற்றவர்கள் நிதானிக்கணும், கேட்கணும். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயினும் வெளிப்படுத்தப்பட்டால், சபையில உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இப்போ ஒருத்தர் மெசேஜ் பேசிட்டு இருக்கிறாரு, அப்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தீர்க்கதரிசி தேவன் அவரோட இன்னொரு வார்த்தையை பேச அவருக்கு தூண்டினார்னு சொன்னா, அவர் உடனே என்ன பண்றாரு? நான் பேசணும்னு சொன்னோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவர் அவர் அமைதியா இருந்தார். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயினும் வெளிப்படுத்தப்பட்டால், முந்தி பேசினவன் பேசாமல் இருக்கிறவன். இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம முதல்ல புரியணும். தீர்க்க தரிசனம் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியானிட்டியில இருந்த தீர்க்க தரிசனமும், இப்பொழுது இருக்கக்கூடிய இப்பொழுதுன்னா செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. வேதாமம் முழுமையாக அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, சுருளாக தான் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு சுருளையும் அவங்க வாசிச்சு இன்னொரு சபைக்கு அவங்க அனுப்புனாங்க, அதை தான் அவங்க வாசிச்சு கொண்டிருந்தார்கள். அப்போ சிலர் நேரடியாக அவர்களுக்கு வந்து பிரசங்கம் செய்தார்கள், நேரடியாக தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்போ அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட ஜனங்களும் நேரடியாக வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ நமக்கு முழுமையாக ஒரு கிறிஸ்தவன் 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கணும், 3:15-16. அவைகள் உபதேசத்துக்கும் அறிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் யோஜனம் உள்ளவைகள் எல்லாம் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் அவன் தேறினவனாக எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. முழுமையாக இது கொடுக்கப்பட்ட ஆயிற்று. யோவான் 19:20-21 நம்ம பார்க்கிறோம், இதுல எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒரு மனுஷன் விசுவாசித்து, தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து தான் என்பதை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் வந்து நித்திய ஜீவன் போவதற்கு தேவையான இவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இனி குறைவாக வர வேண்டியதல்ல, குறைத்து கொடுக்கப்பட்டது, தேவன் சொல்ல வேண்டியதை மறந்து விட்டார் அப்படின்பதல்ல. அப்போ நமக்கு தேவனுடைய வார்த்தை முழுமையாய் தேவன் முழுமையாக நமக்கு அதை கோர்த்து கொடுத்திருக்கிறதுனாலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நாம் பேசுகிறோம். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால், முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது டிசிப்ளினரி ஆக்ஷன்ல வந்து மாற்றிக்கொள்ளும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒருத்தர் அங்கிருந்து ஒரு பதில் இருந்துருச்சு, பிரதர் நீங்க அமைதியா இருங்க நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன நடக்கும்? அதனாலதான் பகுத்து படிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு போதகன் ஒருவன் பகுத்து போதிக்க கற்றுக்கொள்ளணும், அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். பகுத்து எதை பகுத்து போதிக்கணும்? மூணு காலகட்டங்கள் இருக்கு. முற்பிதாக்களின் காலம், மோசேயின் காலம், கிறிஸ்துவின் காலம். எழுதப்பட்ட வார்த்தைகள் எந்த காலத்திலே சொல்லப்பட்டது,
எந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து புரிந்து அதை பிரசங்கிக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக முடியும். முற்பிதாக்களின் காலத்தை கொண்டு வந்து மோசேயின் காலத்திலேயோ, மோசேயின் காலத்திலே உள்ளதை கொண்டு வந்து முற்பிதாக்களின் காலத்திலேயோ நாம் அப்ளை பண்ண முடியாது. உதாரணத்திற்கு ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காயினும் சேத்தும் யாரை திருமணம் பண்ணிருக்க முடியும்? சொந்த சகோதரி தான் திருமணம் பண்ணிருக்க முடியும். இப்பொழுது அது சாத்தியம், ஆனா அது சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டதான, சட்டத்திட்டத்துக்கு விரோதம், தேவனுடைய சட்டத்திட்டத்துக்கு விரோதம். மோசேயின் காலகட்டத்திலேயே நியாயப்பிரமாணத்திலே கொண்டு வந்து விட்டால் அது தவறு, செய்யக்கூடாது. அப்ப செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட பொழுது எப்படி காயின் தன்னுடைய சகோதரியை திருமணம் பண்ணினார் அப்படின்னு அங்க கேட்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம் வேறு. அப்ப அந்த காலகட்டத்தை புரிந்து நாம் வேதாமத்தை படித்தாலே கூடிய சரியான இடத்துல நிற்க முடியாது. இல்லைன்னு சொன்னா பேசுறது ஒருத்தர் தான், ஆனா கேட்கிறவன் 100 பேர் இருந்தா 100 பேரை கெடுக்கிறதுக்கு பேசுகிறவன் காரணமாக்கி விடுகிறான். அதனாலதான் யாக்கோபு 3:1 சொன்னாரு, அதிக ஆத்மீய அடைவோம் என்று அறிந்து